வணக்கம். சர்வவாசன் மக்களுக்காக ரொம்ப குயிக்காக ஒரு எலுமிச்சம்பழ ரசம் பண்ண போகிறாங்க சுகந்தா பாட்டி ஸ்டைலில். என்னவா பண்ணுற? ஓ, எலுமிச்சம்பழ சாத்தி ரசத்துக்கு தண்ணி வச்சு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டிருக்காங்க. பச்சை மிளகாய் நாலு கிள்ளி போட்டேன். ஆமாம், அவ்வளோதான். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுது. ஆமாம், அதில் இந்த தக்காளியும் போட்டுருங்க. தக்காளியை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வச்சுக்கணும். ஆமாம், சின்னதாக வெட்டி கூட சின்னதாக வெட்டலாம். ஆமாம், வேணாம். அவாவாளோட சைஸுக்கு என்ன வேகணும்? அது நல்லா வேகணும். அது ரைட், ஓகே. அதுக்கப்புறம் அதில் என்ன போடணும்? அதை வந்து மிளகாய் மஞ்சப்பொடி கொஞ்சம் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடியை போடணும். அப்பதான் இந்த சாம்பார் பொடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆமா, நான் மாட்டில் அரைச்ச சாம்பார் பொடியை போட்டுக்கலாம். ரசத்துக்குன்னு தனியாக வைக்க மாட்டேன், இந்த பொடியே தான் போடுவேன். இந்த பொடியை போடலாம். இந்த பொடியை போட்டுருவேன். ஓகே, உப்பு போடணும். உப்பையும் போட்டுற வேண்டியதுதான். அதில் போட்டு பெருங்காயம், பெருங்காயமும் கொஞ்சம் அப்படி பூண்டுன்னு போட்டு விடணும். வாசனைக்கு போட்டு இதை அப்படி மூடி போட்டு விட்டா அது மாட்டி கொதிச்சுட்டு இருக்கும். ஒரு கலக்கி கலக்கி விட்டுறணும். அதை கொதிச்சுட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பருப்பு கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன், அதை கொட்டி விளாடிட்டு கடுகு கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சுட்டு எலுமிச்சம்பழம் பிழியணும். கடைசியில எலுமிச்சம்பழம் பிழியணுங்கிற, ஏன்னா கசந்து போயிடுங்கிற. வெரி குட், சூப்பர். என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்ப எலுமிச்சம்பழ சாத்துக்கு தக்காளி நல்லா வெந்து கொதிச்சுட்டா பொடியெல்லாம் வாசனை வந்துட்டு கமகமான்னு இருக்க. பருப்பு தண்ணிய அதில் குட்ட போற, அதில் குட்டி குத்தி அந்த பருப்பையும் அதில் எடுத்து போட்டுற வேண்டியதுதான். வாசனை நமக்கு தேவையான அளவு அதில் விளாவிக்கலாம். விளாவிக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட விளாவலாங்கிற. சரி, அது விளாவிக்கலாம். ஒரு இதை விளாவிந்ததுக்கு அப்புறம் தான் நீ அந்த மேலே கடுகு தாளிச்சு கொட்ட போறேங்கிற. அதுக்கு கடுகு கொட்டிடுவியா? கடுகு கொட்டிடுவேன். அது கட்டிடுவேன். சரி, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாமா? அதுக்கு ஊற்றலாமா? சரி, தண்ணி விட்டு விளாவியாச்சு. அங்க என்ன கடுகு வெடிக்கிறது போல இருக்கு? கடுகு அது அடுப்பு கூட அணைச்சிடலாம் போல இருக்கு. அது கருவேப்பிலையை போட்டுற வேண்டியது. கொத்தமல்லியா? அதுக்கப்புறம் இது மேலேயே போடலாங்கிற. வெரி குட், பச்சையா தான் போட போற. கடுகு போட்டாச்சு, அமக்கலமா இது மேல போட்டாச்சு. இது வந்து ஜஸ்ட் ஒரு கொதி நிலை வந்தா போறோங்கிற, நுறைச்சி வந்தா போறோம். அதுக்கப்புறம் தான் எலுமிச்சம்பழத்தை பிழியணும். சரி, எலுமிச்சம்பழம் பிழியறதுக்குள்ள ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லு பாக்கலாம். அருமையான பழமொழிய அமக்களமா ஒரு சூட்சமமான ஒரு வார்த்தையோட வச்சு, தண்ணி இதுவாயிடுதுன்னா பனிக்கட்டி ஆயிடுச்சுன்னா கீழே விழாது அப்படியே மேல இருக்கும்னு சொல்றவாரு. அந்த காலத்துல வயசானவா புத்திசாலியாத்தான் பழமொழிகள்லாம் சொல்லியிருக்கா. அருமை. இதுல எலுமிச்சம்பழம் அப்படி பிழியணுமாக்கும். இப்ப பிழியணுமா? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பிழிவியா? கொஞ்சம் இது கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் பிழிவு இல்லையா? அப்படியே மஞ்சளா நுரைச்சு வரும். சரி, அப்புறம் இறக்கி வச்சுட்டு பிழிஞ்சிடலாம். பிழிஞ்சிடலாம், பாக்கலாம். என்ன எலுமிச்சம்பழ சாத்துக்கு கொதிக்க போறது போல இருக்கு, நுரைச்சுன்னு வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு அணைச்சு நிறுத்திடலாம். அடுப்பு அணைச்சு நிறுத்திட்டு எலுமிச்சம்பழத்தை பிழியணும். ஒரு அரை மூடி பிழிய புரியா? ஒரு மூடியே பிழிவியா? ஒரு மூடி பிழிஞ்சிருக்கேன், அப்புறம் பிழிஞ்சுக்கலாம். அப்புறம் கூட பிழிஞ்சுக்கலாம். புளிக்கிட்ட வந்து ஆனா இது அடுப்பு எரிய கூடாதுங்கிற. ஆமா ஆமா, ஏன்னா கசந்து போயிடும். பொங்க விடக்கூடாது, பொங்க விடக்கூடாது. அவ்வளவுதான். இதை ஒரு கலக்கலக்கி வச்சா எலுமிச்சம்பழ சாத்தம் ரெடி. அவ்வளவுதான்.